விலைவாசி உயர்வை கண்டித்த போராட்டம், சொத்து வரி, மின்சார கட்டணம், சட்டம் ஒழுங்கு, போதை. இன்னைக்கு போதை எடுத்துக்கிட்டாக்கி தூத்துக்குடியை எடுத்துக்கிட்டாலே போதை நிறந்த ஒரு நகரமாக தான் இன்னைக்கு தூத்துக்குடி இருக்கு. கஞ்சா எங்க போனாலும் கஞ்சா வாங்கலாம், போலீஸ் ஸ்டேஷன் பின்னாலையும் வாங்கலாம், முன்னாலையும் வாங்கலாம், எங்கேயும் வாங்கலாம். அது ஆளுங்கட்சியின் துணையோட நடக்கிறதுனால இந்த போதைப் பொருளை தான் நிறுத்தவே முடியல. குறிப்பா நீங்க எடுத்துக்கிட்டாக்கி மரக்காணத்துல முதலாவது நடந்தது கள்ளச்சாரைய சாவு 26, அதுக்கு பிறகு கள்ளக்குறிச்சியில நடந்துச்சு 65 பேர் கள்ளச்சாரையை குடிச்சிட்டு இறந்துருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த மரக்காணத்துல நடந்தது ஒரு ஆண்டுக்கு முன்னால நடந்துச்சு, அதுக்கு சிபிஐ விசாரணை போட்டு விசாரித்திருந்தா இந்த அதற்கு சிபிஐ போட்டு விசாரணை முதலாவதே நடத்தியிருந்தால் இந்த கள்ளக்குறிச்சியில நடந்திருக்கின்ற கள்ளச்சாராய சாவு நடந்திருக்காது. அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு ஒரு மோசமான ஆட்சி, திமுக ஆட்சி, அதை போதைப் பொருள் நிறைந்த கஞ்சா விற்கின்ற ஒரு கள்ளச்சாராயம் விற்கின்ற ஒரு கேடுகட்ட அரசாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மேல விலைவாசி மக்களை நசுக்குகின்ற ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்களை வாட்டி வதைக்கின்ற விவசாயிகளை வாட்டி வதைக்கின்ற விலைவாசி உயர்வு, இதையெல்லாம் கண்டித்து தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அது எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த அரசும் எந்த ஒரு திட்டமிடல் இல்லாமல் செய்தால் இப்படிதான் சாகு அந்த உயிரிழப்பு ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆமா, அது பொம்மை முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும், விலைவாசியை குறைப்பாரா குறைக்க மாட்டாரா. தமிழ்நாட்டு முதல்வர் மக்கள் மேல ஸ்டாலின் அரசுக்கு அக்கறை இருக்கா இல்லையாங்கிறத பொம்மை முதல்வர் தான் முடிவு எடுக்கணும். எந்த வேலையும் நடக்கல. அண்ணா திமுக ஆட்சியில் என்ன வேலை முடிஞ்சதோ அது அப்படியே இருக்கு, எந்த வேலையுமே செய்யல. இப்ப அதுக்கு தான் சொன்ன ஸ்மார்ட் சிட்டி திட்டம் யார் கொண்டு வந்தா, குடிநீர் 282 கோடி ரூபாய் செலவுல குடிநீர் திட்டம் யார் கொண்டு வந்தா, முதல் குடிநீர் திட்டம் குருஸ் பண்ணாந்தையா கொண்டு வந்தாரு, ரெண்டாவது பைப் லைன் திட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு, மூணாவது பைப் லைன் திட்டம் புரட்சி தலைவர் அம்மா கொண்டு வந்தாங்க, நாலாவது பைப் லைன் திட்டம் இப்போ கடைசியா கொண்டு வந்தது 282 கோடி ரூபாயில குடிநீர் திட்டம். அந்த தண்ணி தான் இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேயர் திறந்து விடுறாரு, திறந்து எங்கிருந்து திறந்து விடுறாரு, அம்மா கொடுத்த திட்டத்தினால திறந்து விடுறாரு. திமுக எந்த லைனாவது கொடுத்துருக்காங்களா? ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கல்வெட்டுல பேர் திறக்காங்களா? கனிமொழி, கீதாஜீவன் எல்லாரும் திறக்காங்களா? 1500 கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? தூத்துக்குடிக்கு வேணும்னு கேட்டு எடப்பாடியார் எழுதுனால தானே வந்தது, எடப்பாடியார் ஆட்சியில தானே வந்தது. அப்புறம் என்ன செய்யல? இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு இவ்வளவு போய் தான் நிக்கணும்னா இதுக்கு யாரு காரணம்? பழைய ஓல்டு பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துல நிக்கணும்னா இது யாருக்கு காரணம்? திமுக அரசுக்கா யாருக்கு காரணம்? வேற ஒண்ணு வேண்டாம், சென்னையில கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் 85% யார் வேலை நடத்தினா? கேளம்பாக்கம் பேருந்து நிலையம்னு பேர் வச்சாச்சு இவரு. அதுக்கு 82 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தினது அதிமுக அரசு. அதுக்கு டெண்டர் விட்டு எல்லா வேலையும் முடிச்சது எடப்பாடியார். எல்லா வேலையும் முடிச்சு திறக்கக்கூடிய சூழ்நிலையில ஆட்சி மாற்றம் இவர் வந்து தாம் தகப்பன் பேரை வைக்காரு. தகப்பன் பேர தகப்பன் என யோக்கியமா? ஊழலுக்காக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்ட ஆட்சின்னா அது கருணாநிதியோட ஆட்சி. இது என்ன யாருனாலும் அவரை உத்தமராக கொண்டு வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு எல்லா இடத்துலயும் தகப்பம் பேரை கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. இன்னைக்கு கடல்ல 82 கோடி ரூபாய்க்கு பேனாச்சின்னு எதுக்கு? இன்னைக்கு நூலகத்துல எல்லாம் வைக்கிறது எதுக்கு? இவர் பேசுற வசனங்கள்லாம் தெரியாதா?
பராசக்தி வசனம், எந்த வசனத்தையும் எடுங்க, இரட்டை அர்த்தத்தில் உள்ள வசனம். இவர் என்ன தியாகி, என்ன எழுத்தர், என்ன பெரிய எழுத்தாளர்னா திருவள்ளுவருக்கு வச்சிருக்கலாம், பாரதியாருக்கு வச்சிருக்கலாம், சுதந்திரம் அடையும்னாலே சுதந்திரம் அடைஞ்சாச்சுன்னு சொன்ன பாரதியாருக்கு வச்சிருக்கலாம். எத்தனையோ எழுத்தர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு இது, ஒரு ஊழலுக்காக ஒரு கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி தலைவருக்கு நீங்க எவ்வளவு சிறப்பு பண்ணா, இது எதுக்கு? தமிழ்நாட்டு மக்களை ஏமாளிகளாக நினைத்துதான் இன்னைக்கு விடியாதிமுக அரசு ஸ்டாலின் தான் தகப்பங்கிறதுக்காக எல்லா ஊழல்களையும் மறைத்து தகவலரை உத்தமரை போல காட்டுறாரு. இது அவங்களே சொல்றாங்க, நீங்களே சொல்லி நீங்களுக்கு நீங்க சொல்றதுல பதில் இருக்கு. அதாவது திமுக அரசு திட்டத்திற்கு, திமுக அரசு திட்டத்திற்கு மக்கள் வத்தி மத்தியில அவங்க சொல்றதுக்கு எந்த விதமான ஆதரவும் கிடையாது. அப்ப அவங்க ஒரு திட்டம் ஆரம்பிச்சாங்கன்னா ஆளுக்கு கொண்டு வந்துதான் வைக்கணுமே தவிர அந்த திட்டத்தை பயன்படக்கூடிய பயனாளிகள் யாரும் வர்றதில்ல. ஏன்னா நடக்காது, அறிவிப்பு வரும், பேப்பர்ல அறிவிப்பு வரும், எல்லாமே வரும், அடுத்த நாள் அந்த திட்டம் இருக்கானா? இருக்காது. இன்னைக்கு வெள்ளத்துல போறவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி தரேன்னு சொன்னாங்க, எந்த இடத்துலயும் 4 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லி எந்த இடத்துலயும் வீடு கட்டி தரல. வருஷம் 1 ஆக போகுது, எல்லா இடத்துலயும் வீடு கட்டி தரல. இன்னைக்கு என்ன என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? கல்வி கடன் ரத்து, மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து, மாணவ பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் எப்படி ஏமாத்தினாங்க? நீட் தேர்வு நாங்க வந்தோம்னா முடிச்சிருவோம், எங்க அப்பனுக்கு தெரியும், ஒரே கையெழுத்துல முடிஞ்சிடும் சொன்னது யாரு? ஸ்டாலின், துணை முதலமைச்சர். இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்கிறது என்ன நடந்துச்சு? 80 லட்சம் கையெழுத்து வாங்கி கொண்டு கொடுக்கான், அன்னைக்கும் கதை நடக்கல. அது இது என்ன? மத்திய அரசு காங்கிரசும் திமுகவும் மத்தியில கூட்டணியாக இருந்த போது இந்த நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டால் அங்கீகரிக்கப்பட்டு காங்கிரஸோட சிதம்பரம் அவர்களின் மனைவியார் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு நீட் தேர்வு அவசியம் தேவை என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. யாரு? நளினி சிதம்பரத்தால. இவ்வளவு நடந்த பிறகு நீட் தேர்வை நான் ரத்து பண்றேன்னு சொல்றான். இப்படி எத்தனையோ அறிமுகப்படுத்தினது, நீட் தேர்வு அறிமுகப்படுத்தினது காங்கிரஸ் திமுக. அதை நிறைவேற்றியாச்சு, சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு, எந்த அரசு அதை பயன்படுத்தி தான் ஆகணும். எல்லாத்துக்கும் மேலாக எல்லாமே சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தால் வரியே போடாத ஆட்சியை நடத்துவோம் சொன்னாங்க, வரியே போடாத ஆட்சி. அதுக்காக தான் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் இதை அறிவிச்சிருக்காங்க. வீட்டு வரி எத்தனை மடங்கு, மின்சார கட்டணம் எத்தனை மடங்கு, அவங்க சொல்லணும், இதுக்கு பதில் சொல்லணும். தொழில் வரி எதை எடுத்தாலும், சாக்கடைக்கு எதை எடுத்து, குடிநீருக்கு எதை எடுத்தாலும், பத்திரப்பதிவு எதை எடுத்தாலும் வரி, வரியை போட்டு இன்னைக்கு மக்களை நாசமாக்கிட்டாங்க. அதாவது ஒரு சின்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை 6 லட்சம் கோடி கடனாளி ஆக்கிட்டோம், 6 லட்சம் கோடி கடனாளி அதிமுக ஆகிட்டேன்னு சொன்னாரு. 20 ஆண்டு கால ஆட்சி செஞ்சுதான் 6 கோடி கடன் வந்துச்சு. 20 ஆண்டு காலமா கொஞ்சம் கொஞ்சமா வந்துதான் 6 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி கடன் ஆச்சு. இவர் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் தான் ஆயிருக்கு, 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு கூடுதலாக. அப்ப இப்போ நம்ம 9.5 லட்சம் கோடி இன்னைக்கு கடன், 3.5 வருஷத்துல 9.5 லட்சம் கோடி கடன். இது யார் ஆட்சி, என்ன ஆட்சி இது? இப்படித்தான் மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டு இன்னைக்கு மக்களை நசுக்கி பிசுக்கி அவங்களை தன்னால சாகும்படியான ஆட்சி இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறதான் திமுக ஆட்சி, கருணாநிதி மகன் ஸ்டாலின் ஆட்சி. இன்னைக்கு கனிமொழி சொல்லிச்ச, நாங்க வந்தாச்சுன்னாக்கி ஒரே கையெழுத்துல கடைகள் பூரா அடைச்சிருவோம் தமிழகத்துல. தமிழகத்துலதான் இல்ல, விதவை இளம் உதவிகள் இருக்காங்க. அப்ப இளம் உதவினைக்கு யாரு, எப்படிப்பட்டவங்க இளம் உதவிகள்? இந்த அம்மாவும் தனியா தான் இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம்? போடட்டும், அவன் மேல கேஸ் போடட்டும். இந்த அம்மாவுக்கு தான் தமிழ்நாட்டுல நாங்க ஒருத்தர் இல்ல, தமிழ்நாட்டுல நான் ஒத்தையில, என் பிள்ளைக்கும் என் மகனுக்கும் வெளிநாட்டுல விசா இருக்கு, அவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க சொல்லாச்சு. அப்ப இந்த அம்மா தனியா ஒத்தையில இருந்துச்சுனாக்கி அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப யார் இளம் உதவிகள் தமிழ்நாட்டுல நிறைய இருக்காங்களா, எதுக்கு? குடிச்சிட்டு செத்துறதுனால. இத சொன்னது யாரு? இப்ப இன்னைக்கு ஒரே கையெழுத்துல மது விலக்கு ரத்து பண்ணிட்டாங்களா? இப்படி சொன்னது வேற, நடக்கிறது வேற. வேற என்ன சொல்லுங்க? அன்பழகன்?